இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தற்போது டென்த் ரிசல்ட் வெளியாகி உள்ளது ஏல அதிகமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் பார்ப்பதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாமல் இருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் ஆன்லைன் மூலமாக எப்படி டென்த் ரிசல்ட் பார்ப்பது என்பதை இருந்தால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏழில் பார்த்திங்கன்னா அதிகமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டென்த் எக்ஸாம் நடக்காதால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க அதை நீங்கள் உங்களுடைய மொபைலை செக் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக ரிசீவ் ஆகலனாலும் நீங்கள் ஸ்கூலில் கொடுத்த நம்பரை மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுடைய அட்னன்ஸ் ஆர்டரில் உங்களுடைய முன்னாடி நம்பர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டு அதற்கு அடுத்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அண்ணன்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டு அதற்கு முன்னாடி நம்பர் நீங்கள் என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரக்டாக உங்களுடைய ஸ்கூலுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஆப் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிஇ டிஎன்ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனேன் டிஜி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான்காவதாக இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வந்து செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருப்பாங்க அதற்கு கீழே எஸ்எஸ்எல்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இருக்கும் அதற்கு ரைட் சைடில் green க்ரீன் கலரில் வியூ ரிசல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் click பண்ணுனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் அது பண்ணுங்க பண்ணுங்கள் லோடான பிறகு பார்த்திங்கன்னா candidate கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட் கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸாம் ரூல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை enter பண்ணிவிட்டு உங்களோடய டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணுங்கள் இயர் மந்த் டேட் அந்த ஆர்டரில் enter பண்ணுங்கள் அதை கரெக்டாக enter பண்ணிவிட்டு கேப்ஜா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்ஜா உங்களுக்கு லோடாகனா ரிஃப்ரெஷ் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த கேப்ச்சாவை சால்வ் பண்ணிவிட்டு என்டர் கேப்ச்சா அந்த இடத்துல அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணுங்கள் அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடித்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள்